ட்ரீ கிரீன்ஸ் வழங்கும் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றே பயன்படுத்தி வருங்காலங்களில் அதிக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நானும் விக்னேஷ்ங்கிற ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல பழகி நாங்க 3 வருஷமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அந்த பொண்ணு நானும் ஒரு 3 வருஷமா லவ் பண்ணோம். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருத்து வேறுபாடாகி அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை நடுவில் அப்படின்னு தெரிய வந்ததுல நான் உடனே வந்துட்டு கண்டிச்சாவல திருப்பியுமே. அப்ப நாங்க தொடர்புல இருந்தப்ப நான் கன்சீவா இருந்தேன். இவங்க இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொடுத்து டேப்லெட் வாங்கி அபார்ஷன் பண்ணி வச்சாங்க. ரொம்ப டார்ச்சருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, நான் சரி கல்யாணம் பண்ணிட்டேன், யாராவது ஒரு சண்டேல வந்து புருஷன் பேச்சு கேட்காம டிஷர்ட்டை கழட்டி போட்டு நடு ரோட்ல நடந்து போவாளுங்களா? என் வீட்டுக்கார் வந்து வாழ விருப்பம்னு சொல்லிதான் வந்தாங்க. ஏன் வாழ விருப்பம் இல்ல, நீ இப்ப மாத்தி சொல்லணும். அப்ப போய் கல்யாணம் பண்றதுன்னா இவங்க ஏமாத்துறது தானே. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் முத்துமாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ரவி என்ற ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரின் மகன் விக்னேஷ், சென்னை தரமணியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவரின் மகள் தீபிகா, இவருக்கும் விக்னேஷுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு காதல் மலர்ந்தது. இதன் தொடர்ச்சியாக இருவரும் மேற்படிப்புக்காக திருச்சியில் ஒரே வீட்டில் தங்கியிருந்து படித்து வந்தனர். லிவிங் டுகெதராக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு முதல் விக்னேஷ் திருச்சிக்கு செல்லவில்லை. மேலும் மாணவி தீபிகாவை தொடர்பு கொள்வதும் இல்லை. இதனால் காதலரை தேடி தீபிகா சேலத்துக்கு கடந்த மாதம் வந்தார். அப்போது தீபிகா மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டை சந்தித்து மனு ஒன்று அளித்தார். மனுவில் விக்னேஷ் என்பவரை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாகவும் தங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என புகார் மனு கொடுத்தார். எஸ்பி உத்தரவின்படி ஆத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் இரு வீட்டாரையும் அழைத்து பேசிய நிலையில் விக்னேஷ் தீபிகாவை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு 1 மாத காலம் விக்னேஷ் சென்னை தரமணியில் மாமனார் வீட்டில் தங்கியிருந்தார். பின்னர் ஆத்தூர் சென்று வருவதாக கூறி சென்றவர் மீண்டும் மனைவியை பார்க்க செல்லவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த தீபிகா தனது உறவினருடன் ஆத்தூர் சக்தி நகரில் உள்ள தனது கணவர் வீட்டு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் ரவி தனது மனைவி ஜூலி, மகன் விக்னேஷ் ஆகியோருடன் நேற்று வீட்டை பூட்டிவிட்டு சென்றார். பின்னர் ரவி தனது குடும்பத்தினருடன் நேற்று ஆத்தூர் மகளிர் போலீஸ் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆத்தூர் டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணை நடத்தினார். அப்போது விக்னேஷ் கூறுகையில், இன்ஸ்பெக்டர் தமிழரசி தன்னை கட்டாயப்படுத்தியதால் தீபிகாவின் கழுத்தில் தாலி கட்டியதாகவும், 2 தினங்களுக்கு முன்பு எனது வீட்டிற்கு வந்த தீபிகா மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே வந்து தனது சகோதரி சங்கீதாவை தாக்கியதாகவும், அவருடன் வாழ விருப்பம் இல்லை என்றும் தெரிவித்தார். அந்த பொண்ணு நானும் ஒரு 3 வருஷமா லவ் பண்ணோம். ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கருத்து வேறுபாடாகி அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை நடுவில் அப்படின்னு தெரிய வந்ததுல நான் உடனே வந்துட்டு கண்டிச்சாவல திருப்பியுமே. ரொம்ப டார்ச்சருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, நான் சரி கல்யாணம் பண்ணிட்டேன், யாராவது ஒரு சண்டேல வந்து புருஷன் பேச்சு கேட்காம டிஷர்ட்டை கழட்டி போட்டு நடு ரோட்ல நடந்து போவாளுங்களா? இப்ப 3 நாளைக்கு முன்னாடி 19ஆம் தேதி 6:30 வந்து வீட்டில் உட்காந்தா, எங்க அக்கா இன்னும் கல்யாணம் ஆகல, அதையும் மீறி நான் எல்லாத்தையும் பண்ணி தொலைச்சேன். அதான் சொல்றேன், எங்க அக்கா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அண்ணனும் மாமனும் சேர்ந்து வீட்டுக்குள்ள விட்டு கதவை உடச்சி எங்க அக்கா போய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி இழுத்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு தகாத வார்த்தைகளை திட்டு தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணி. ஆனால் தீபிகா தன் மீது தவறான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதாக கூறி கணவர் வீட்டு முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நானும் விக்னேஷ்ங்கிற ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல பழகி நாங்க 3 வருஷமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தோம். அப்ப நாங்க தொடர்புல இருந்தப்ப நான் கன்சீவா இருந்தேன். இவங்க இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கொடுத்து டேப்லெட் வாங்கி அபார்ஷன் பண்ணி வச்சாங்க. என் வீட்டுக்கார் வந்து வாழ விருப்பம்னு சொல்லிதான் வந்தாங்க. ஏன் வாழ விருப்பம் இல்ல, நீ இப்ப மாத்தி சொல்லணும். அப்ப போய் கல்யாணம் பண்றதுன்னா இவங்க ஏமாத்துறது தானே. ட்ரீ கிரீன்ஸ் வழங்கும் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றே பயன்படுத்தி வருங்காலங்களில் அதிக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள்.